கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, நாம் வெளிப்படுத்தல் புஸ்தகத்தை தியானித்து வருகின்றோம். அவனமாக தியானித்து வருகையில் இந்த வெளிப்படுத்தல் புஸ்தகத்தை எளிதாக புரிந்து கொள்வதற்காக ஆண்டவர் தாமே வெளிப்படுத்தல் புஸ்தகத்தில்தானே அதை விளக்குவதற்கான ஒரு முறையையும் கொடுத்திருக்கின்றார். வேறு எந்த புஸ்தகத்துக்கும் இல்லாத அந்த சிறப்பு இந்த புஸ்தகத்துக்கு மட்டும் உண்டு என்பதையும் நாம் பார்த்திருக்கின்றோம். அந்த விதத்தில் வெளிப்படுத்தல் புஸ்தகம் 1:19 நாம் பார்த்திருக்கின்றோம். நீ கண்டவைகளையும் இருக்கிறவைகளையும் இவைகளுக்கு பின்பு சம்பவிப்புகளை எழுது. இந்த வசனத்தின்படி தான் நாம் வெளிப்படுத்தல் புஸ்தகத்தை விளக்க வேண்டும். அப்படி பார்க்கையில் நீ கண்டவைகளும் என்பது 1 கொடுக்கப்பட்டிருக்கிற இயேசு கிறிஸ்துவை குறித்து அவன் கண்ட தரிசனம். இருக்கிறவைகளையும் என்பது 2 மற்றும் 3 இந்த காலத்தில் இருக்கிற சபை குறித்ததான வெளிப்படுத்தல். அடுத்ததாக இவைகளுக்கு பின்பு சம்பவிப்புகளையும் எழுது. இங்கே சொல்லப்பட்டுள்ள இவைகளுக்கு பின்பு சம்பவிப்புகள் என்பது 4 சொல்லப்பட்டதான செய்திகளாக இருக்கின்றன. அந்த விதத்திலே நாம் விளக்க ஆரம்பித்து இதுவரை 11 படித்திருக்கின்றோம். உங்களுக்கு மீண்டும் முதல் 11 முக்கிய சம்பவங்களை நினைப்பூட்டுவதற்கு விரும்புகின்றேன். ஆகவே ஒவ்வொரு அதிகாரமாக அதனுடைய முக்கிய செய்திகளை ஒரே வாக்கியத்தில் நான் சொல்லுகின்றேன், கவனித்துக் கொள்ளுங்கள். 1 கிறிஸ்துவின் மகிமையான தரிசனம். 2 ஆசியாவில் உள்ள 4 செய்தி. 3 ஆசியாவில் உள்ள 3 செய்தி. 4 தேவனுடைய மகிமையான சிங்காசனம். 5 முத்திரைகள் அடங்கிய சுருள் புஸ்தகத்தை கிறிஸ்து பெறுதல். 6 சுருள் புஸ்தகத்தின் 6 திறக்கப்படுகிறது. 7 முத்திரையிடப்பட்ட 144,000 பேர் இஸ்ரவேலர்கள் மற்றும் இரத்த சாட்சிகளான திரளான புறவினத்தார். 8:7 முத்திரை திறக்கப்பட்டது. அதைத் தொடர்ந்த 4 எக்காலங்கள். 9 மேலும் 2 எக்காலங்கள் ஆபத்துகள் என அழைக்கப்படுவை. 10 வல்லமையான தூதன் மற்றும் சிறிய சுருள் புஸ்தகம். 11 2 7 ஊதப்படுதல் ஆகிய நிகழ்ச்சிகளை இதுவரை நாம் முதல் 11 நான் பார்த்திருக்கின்றோம். இன்றைக்கு 12 தொடங்கி ஒரு சில அதிகாரங்களை நாம் தியானிக்க இருக்கின்றோம். அவைகளை வசனமாக பார்த்து அதனுடைய முக்கிய செய்தி என்ன என்பதையும் நாம் அறிந்து கொள்ள முயற்சிப்போம். 12 வாசிக்கின்றேன். இந்த 12 3 முக்கிய காரியங்கள் குறிப்பிடப்பட்டுள்ளன. ஸ்திரீ, பிள்ளை, வலுசற்பம். அடுத்ததாக நான் 1 வாசிக்க ஆரம்பிக்கின்றேன். ஆங்காங்கே அதற்குரிய விளக்கங்களையும் கொடுக்கின்றேன். அன்றியும் ஒரு பெரிய அடையாளம் வானத்தில் காணப்பட்டது. ஒரு ஸ்திரீ சூரியனை அணிந்திருந்தாள். அவள் பாதங்களின் கீழே சந்திரனும் அவள் சிரசின் மேல் 12 உள்ள கிரீடமும் இருந்தன. இந்த அதிகாரத்தில் வருகிற இந்த வசனத்தில் வருகிற ஸ்திரீ யார் என்பது குறித்து ஒரு கேள்வி எழலாம். இந்த அதிகாரத்தில் சொல்லப்பட்டுள்ள ஸ்திரீயை குறித்து 3 கருத்துகள் இருக்கின்றன. 1, ஸ்திரீ என்று சொல்லப்படுவது சபை என்கிறதான விளக்கம். ஆனால் இந்த கருத்தை மறுதளிப்போர் அல்லது மறுப்போர் என்ன சொல்கிறார்கள் என்றால், சபையானது புதிய ஏற்பாட்டின் காலத்தில் எப்போதுமே மணவாட்டி என்று தான் சொல்லப்பட்டுள்ளது, ஒருபோதும் ஸ்திரீ என்று சொல்லப்படவில்லை. ஆகவே இது சபையை குறிக்கவில்லை என்பது முதல் கருத்து. 2 கருத்து, கத்தோலிக்க சபையார் நம்புகின்றதான ஸ்திரீ என்பது மரியாளை குறிக்கும். ஏனென்றால் இந்த ஸ்திரீ ஒரு பிள்ளை பெற்றாள் என்று வரும். ஆகவே இதை சிலர் மரியாள் என்று உழக்கிறவர்கள் இருக்கின்றார்கள். ஆனால் இதை மரியாளுக்கு ஒப்பிட முடியாது என்று கூறுகிற அறிஞர்கள் அதற்கான ஒரு சில விளக்கங்களை கொடுக்கின்றார்கள். அது என்னவென்றால்,
ஐந்தாம் அதிகாரத்தில் ஆண் பிள்ளையை பெற்றாள் என்று சொல்கிற காரணத்தினால்தான் அதை மரியாள் என்று விளக்க முயற்சிக்கின்றார்கள். ஆனால் அந்த ஆண் பிள்ளை பெற்றது இஸ்ரேல் தேசத்தில் பிறந்தது. ஆகவே இந்த கருத்து இஸ்ரேல் தேசத்தை தான் குறிக்கிறது. மேலும் ஆறாம் வசனத்திலே ஸ்திரீயானவள் வனாந்திரத்திற்கு ஓடி போனாள், அங்கே 1260 நாளளவும் அவளை போஷிப்பதற்காக தேவனால் ஆயத்தமாக்கப்பட்ட இடம் அவளுக்கு உண்டாயிருந்தது என்று படிக்கின்றோம். இந்த வசனத்தின்படி ஸ்திரீயானவள் வனாந்திரத்துக்கு ஓடி போனாள் என்பது மரியாளுக்கு பொருந்தாது. ஏனென்றால் மரியாள் எகிப்துக்குத்தான் சென்றாள். ஆகவே இது மரியாளுக்கு பொருந்தாது. மேலும் 1260 நாளளவும் அவளை போஷிப்பதற்காக என்று சொல்லும்போது இந்த 1260 நாள் என்பது 3.5 ஆண்டுகள், அதாவது உபத்திர காலத்தை குறிக்கிற ஒரு காலமாக இருக்கிறது. மரியாள் உபத்திர காலத்திலே வாழ்ந்த ஸ்திரீ அல்ல. ஆகவே இவைகளெல்லாம் ஒப்பிட்டு பார்க்கும்போது இது மரியாளுக்கு பொருந்தாது என்று சொல்கிறார்கள். அப்படியானால் இது யாருக்கு பொருந்தும் என்று சொல்லும்போது மூன்றாவது கருத்தை கொண்டவர்கள் சொல்வது இது இஸ்ரவேல் தேசத்துக்கு பொருந்தும். காரணம் என்னவென்றால் அந்த 1 வசனத்திலே பிற்பகுதியிலே நாம் பார்க்கின்றோம், அவள் சிரசின் மேல் 12 நட்சத்திரங்கள் உள்ள கிரீடமும் இருந்தன என்று பார்க்கின்றோம். அவள் பாதங்கள், அந்த ஸ்திரீ சூரியனை அணிந்திருந்தாள், பாதங்களின் கீழே சந்திரன் இருந்தது, 12 நட்சத்திரங்களை உடைய கிரீடம். இந்த இது எதோடு ஒப்பிடுகிறால் ஆதியாக 37:9-11 யோசேப்பு கண்ட தரிசனத்தோடு ஒப்பிடப்படுகிறது. இந்த யோசேப்புடைய தரிசனம் இஸ்ரவேல் தேசத்தை குறித்தது. ஆகவே அந்த ஸ்திரீயை குறித்து விளக்கம் அப்படி இருக்கிறபடினாலே அது இஸ்ரவேல் தேசத்தை தான் குறிக்கிறது. ஏனென்றால் மரியாளுடைய தலையிலே அவள் சூரியனே அணியவில்லை, பாதங்களிலே சந்திரனும் இருக்கவில்லை, சிரசின் மேல் 12 நட்சத்திரங்களும் உள்ள ஸ்திரீயாக மரியாள் இருக்கவில்லை. ஆகவே இது இஸ்ரவேல் தேசத்தை குறிக்கிறது. அடுத்தது, அவள் கற்போதியாயிருந்து பிரசவ வேதனை அடைந்து பிள்ளை பெறும்படி வருத்தப்பட்டு அலறினாள். சிலர் இந்த 2 வசனத்தை நேரடியாக இயேசு கிறிஸ்துவோடு ஒப்பிடாமல் இஸ்ரேல் மக்கள் எகிப்திலிருந்து விடுதலையாகி வந்ததை குறிக்கிறது என்று சொல்கின்றார்கள். அடுத்தது என்றால் இது இஸ்ரேலுடைய ஒரு சுருக்கிய சரித்திரம் இந்த 12 அதிகாரத்திலே கொடுக்கப்பட்டுள்ளது என்று நம்புகின்றார்கள். ஆகவே தொடர்ந்து படிக்கும்போது, அப்பொழுது வேறொரு அடையாளமும் வானத்தில் காணப்பட்டது. 7 தலைகளும் 10 கொம்புகளையும் தன் தலைகளின் மேல் 7 முடிகளையும் உடைய சிவப்பான பெரிய வலு சர்ப்பம் இருந்தது என்று பார்க்கின்றோம். இது இந்த அந்தி கிறிஸ்துவின் காலத்திலே சாத்தானுடைய சூழ்ச்சியால் வருகிற அந்தி கிறிஸ்து என்கிற ஆட்சியாளன் 7 தலைகளையும் 10 கொம்புகளையும் என்று சொல்லும்போது அந்த காலங்களில் இருக்கிற ராஜ்யங்கள் தங்களுடைய ஆட்சிகளை அந்தி கிறிஸ்து ஒப்படைப்பார்கள் என்று கருதுகிறார்கள். காரணம், தலைகள் மற்றும் கொம்புகள் என்பது ஆட்சியாளர்களையும் அதிகாரங்களை குறிக்கிற ஒரு வார்த்தையாக இருக்கின்றது. அவனமாக அந்தி கிறிஸ்து சூழ்ச்சியால் தன்னுடைய ராஜ்யத்தை விரிவாக்க செய்வான். பல நாடுகள் அவருடைய ஆட்சியை அவருக்கு ஒப்பு கொடுக்கும். அடுத்து 4, அதன் வால் வானத்தின் நட்சத்திரங்களில் 3/3 பங்கை இழுத்தது. அந்த சாத்தானுடைய வல்லமையினாலே அவனோடு வீழப்பட்ட 1/3 நட்சத்திரங்கள் என்று சொல்லப்படுகிற கெட்ட ஆவிகளை என்று சிலர் இதை விளக்குகின்றார்கள். அடுத்து, அவைகளை பூமியில் விழத்தள்ளிட்டு பிரசவவேதனைப்படுகிற அந்த ஸ்திரீ பிள்ளை பெற்றவுடனே அவளுடைய பிள்ளையை பட்சித்து போடும்படிக்கு அந்த வலு சர்ப்பம் அவளுக்கு முன்பாக நின்றது. அதாவது இஸ்ரவேல் தேசத்தை வரலாற்றை ஒப்பிடும்போது பல முறை உலக ஆட்சியாளர்கள் இஸ்ரவேல் தேசத்தை அழிக்க முயன்றிருக்கின்றார்கள். அந்த சம்பவத்தை அது சொல்கிறது. அது சாத்தானுடைய வல்லமையினால் அப்படிப்பட்ட உலக வல்லரசுகள் இஸ்ரவேலை அழிக்க முயன்றன என்பதை விளக்குகின்றார்கள். அடுத்து தொடர்ந்து வரும்போது இங்கு ஒரு சின்ன ஒரு மாற்றம் உண்டாகிறது. அது என்னவென்றால், சகல ஜாதிகளையும் இருப்புக்கோளால் ஆளுகை செய்யும் ஆண் பிள்ளையை அவள் பெற்றாள். அதை இதுவரை வருகின்றதான் அந்த கற்பவதியாயிருந்தென்று சொல்லும்போது இஸ்ரேலுடைய பழைய வரலாற்றை சொல்கிறது. ஆனால் அந்த வரலாற்றில் பிறந்த ஆண் பிள்ளை என்பது
இயேசு கிறிஸ்துவை மட்டும்தான் குறிக்கும். அவர் இஸ்ரேல் தேசத்திலே பிறந்தார், ஆனால் அவர்கள் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. அது மட்டுமல்ல, அவருடைய பிள்ளை தேவனிடத்திற்கும் அவருடைய சிங்காசனத்திற்கும் எடுத்துக்கொள்ளப்பட்டது. கர்த்தராய் இயேசு கிறிஸ்து பிறந்து வாழ்ந்து மரித்து அடக்கமணப்பட்டு உயிர்த்தெழுந்து பரலோகத்துக்கு சென்றதை நாம் பார்க்கின்றோம். அடுத்ததாக அந்த இயேசு கிறிஸ்து பரலோகத்துக்கு எடுக்கப்பட்ட பின்பு நடக்கிற ஒரு சரித்திர நிகழ்வை சொல்கிறது. ஸ்திரீயானவள் வனாந்திரத்துக்கு ஓடிப்போனாள். அதாவது இஸ்ரவேல் என்கிற ஸ்திரீ வனாந்திரத்துக்கு ஓடிப்போனாள். அது எப்பொழுது? 1160 நாளும் அவளை போஷிப்பதற்காக தேவனால் ஆயத்தமாக்கப்பட்ட இடம் அவளுக்கு உண்டாயிருந்தது என்று பார்க்கின்றோம். ஆகவே இது உபத்திர காலத்திலே உள்ள இஸ்ரவேலின் சரித்திரத்தை சொல்கிறது. ஆக விவரமாக 12 1-6 நாம் படிக்கும்போது இஸ்ரவேல் சரித்திரத்தினுடைய 3 பகுதிகளை படிக்கின்றோம். 1, அது எகிப்திலிருந்து விடுவிக்கப்பட்டது. 2, அந்த தேசத்தில் பிறந்த இயேசு கிறிஸ்துடைய காலம். 3, அது உபத்திர காலத்திலே இருக்கின்றதான காலம். ஆகிய 3 காலங்களையும் இந்த 6 வசனங்களும் மிக அழகாக சுருக்கமாக சொல்லுகின்றதை பார்க்கின்றோம். அடுத்ததாக 7-12 வானத்திலிருந்து தள்ளப்பட்ட சாத்தானை குறித்த விளக்கத்தை சொல்கிறது. படிப்போம். வானத்திலே யுத்தம் உண்டாயிற்று, மீகாவேலும் அவனை சார்ந்த தூதர்களும் வலு சர்ப்பத்தோடு யுத்தம் பண்ணினார்கள். வலு சர்ப்பமும் அதை சார்ந்த தூதரும் யுத்தம் பண்ணியும் ஜெயங்கொள்ளவில்லை. வானத்தில் அவர்கள் இருந்த இடமும் காணாமப்படாமற் போயிற்று. இதை குறித்து என்ன சொல்கிறார்கள் என்றால், இந்த சாத்தான் பாவம் செய்தபோது அவன் பரலோகத்திலிருந்து தள்ளப்பட்டான். ஆகவே அவனுடைய ஆட்சி பீடத்தை அவன் மத்திய வானத்திலே அமைத்திருந்தான் எனவும், ஆனால் இந்த உபத்திரவு காலத்தின் மத்திய பகுதியிலே அந்த வான மண்டலத்திலே இருக்கின்ற அவனுடைய ஆட்சி பீடங்கள் அங்கிருந்தும் தள்ளப்பட்டு மீகாவினுடைய தூதனுடைய செயலால் தள்ளப்பட்டு அவன் பூமியிலே விழுவான் என்பதையும் இந்த வசனங்கள் குறிப்பதாக அறிஞர்கள் விளக்குகின்றார்கள். தொடர்ந்து 9 நாம் படிக்கும்போது, உலக மனத்தையும் மோசம் போக்குகிற பிசாசு என்னும் சாத்தான் என்னும் சொல்லப்பட்ட பழைய பாம்பாகிய பெரிய வலு சர்ப்பம் தள்ளப்பட்டது. அது பூமியிலே விழ தள்ளப்பட்டது. அதனோட கூட அதை சார்ந்த தூதரும் தள்ளப்பட்டார்கள். அப்போது வானத்திலே ஒரு பெரிய சத்தம் உண்டாகி, இப்பொழுது இரட்சிப்பும் வல்லமையும் நமது தேவனுடைய ராஜ்யமும் அவருடைய கிறிஸ்துவின் ராஜ்யமும் உண்டாயிருக்கிறது. இரவும் பகலும் நம்முடைய தேவனுக்கு முன்பாக தம்முடைய சகோதரர் மேல் குற்றம் சமத்தும் பொருட்டு அவர் மேல் குற்றம் சாட்டுகிறவன் தாழ தள்ளப்பட்டு போனான். அதாவது இந்த சாத்தான் விழுந்த சில காலத்துக்குள்ளாகவே கிறிஸ்துவின் ராஜ்யம் பூமியிலே ஸ்தாபிக்கப்படும் என்பதை இது முன்னறிவிக்கும் செய்தியாக இங்கே சொல்லப்படுகிறது. மரணம் நேரிடாயிருந்தாலும் அதற்கு தப்பும்படி தங்கள் ஜீவனையும் வாராமல் ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலும் தங்கள் சாட்சியின் வசனத்தினாலும் அவனை ஜெயித்தார்கள். ஆகையால் பரலோகங்களே, அவைகளில் வாசமாயிருக்கிறவர்களே, கழிகூறுங்கள். பூமியிலும் சமுத்திரத்திலும் குடியிருக்கிறவர்களே, ஐயோ, பிசாசவன் தனக்கு கொஞ்ச காலம் மாத்திரம் உண்டென்று அறிந்து மிகுந்த கோபம் கொண்டு உங்களிடத்தில் இறங்கினபடியால் உங்களுக்கு ஆபத்து வரும் என்று சொல்ல கேட்டேன். அதாவது கிறிஸ்துவின் ராஜ்யம் ஸ்தாபிக்கப்படுவதற்கு சில காலத்துக்கு முன்பாக இந்த வானத்திலிருந்து தள்ளப்பட்ட இந்த சாத்தான் உலகத்திலே மாபெரும் அழிவுகளை கொண்டு செய்வதை நாம் இங்கே பார்க்கின்றோம். அடுத்ததாக மீண்டும் அந்த உபத்திரவ காலத்திலே இஸ்ரேல் தேசம் துன்பப்படுவதை மேலும் அது சொல்லுகின்றது. 13-17. வலு சர்ப்பமானது தன் பூமியிலே தள்ளப்பட்டதை அறிந்து அந்த ஆண் பிள்ளை பெற்ற ஸ்திரீயை துன்பப்படுத்தினது. அதாவது ஆண் பிள்ளை பிறந்த இஸ்ரேல் தேசத்தை துன்பப்படுத்தினது. ஸ்திரீயானவள் அந்த பாம்பின் முகத்திற்கு விலகி ஒரு காலமும் காலங்களும் அரைக்காலமுமாக போஷிக்கப்படத்தக்கதாய் வனாந்திரத்தில் உள்ள தன் இடத்திற்கு பறந்து போகும்படி பெருங்கலையின் 2 சிறுகள் அவளுக்கு கொடுக்கப்பட்டது. இங்கேயும் நாம் பார்க்கின்றோம், ஒரு காலமும் காலங்களும் அரைக்காலம் என்பது 3 ஆண்டுகளைத்தான் சொல்லுகிற ஒரு முறை. அந்த காலத்தில் அதை அவனமாக விளக்க முயற்சிப்பார்கள். அடுத்ததாக அது உபத்திரவ காலத்திலே வனாந்திரத்திலே ஒளிந்து கொள்வதற்கு 2 சிறகுகள் கொடுக்கப்பட்டது என்பது அது இஸ்ரேல் தேசம் வேகமாக சென்று தன்னை காத்து கொள்வதற்கான முயற்சியை காட்டுகிறது. மேலும் அவளுக்கு கொடுக்கப்பட்டது சிறகுகள் என்பதை பார்க்கும்போது நிச்சயமாக மரியாளுக்கு சிறகுகள் இல்லை. ஆகவே
இது இஸ்ரவேல் தேசம் வேகமாக சென்று உபத்திரவ காலத்திலே தன்னை காத்துக்கொள்ளதுக்கு எடுக்கிற முயற்சியைத்தான் காட்டுகிறது. 15வது வசனம், அப்பொழுது அந்த ஸ்திரீயை வெள்ளங்கொண்டு போகும்படிக்கு பாம்பானது தன் வாயிலிருந்து ஒரு நதி போன்ற வெள்ளத்தை அவளுக்கு பின்னாக ஊற்றியது. பாருங்கள், நதி போன்ற, நதி அல்ல நதி போன்ற, அதாவது இந்த நதி போன்ற வெள்ளத்தை என்பது நாம் நோவா காலத்தில் வெள்ளத்தால் ஏற்பட்ட அழிவை பார்க்கின்றோம். ஆகவே பிற்காலத்தில் வெள்ளப்பெருக்கு என்பது அழிவுக்கு ஒரு அடையாளமாக காட்டப்படுகிறது. அல்லது இந்த உபத்திரவ காலத்திலே இந்த அந்திகிறிஸ்துடைய ஆட்சி மூலம் சாத்தானும் அவரோடு சேர்ந்து இஸ்ரவேல் மக்களுக்கு கொடுக்கிற கொடும் தொடர் உபத்திரவத்தை நதி போன்ற வெள்ளம் சுட்டி காட்டுவதாக அறிஞர்கள் விளக்குகின்றார்கள். ஆனால் 16வது வசனம், பூமியானது ஸ்திரீக்கு உதவியாக தன் வாயை திறந்து வலு சர்ப்பம் தன் வாயிலிருந்து ஊற்றின வெள்ளத்தை விழுங்கினது. அதாவது இந்த இஸ்ரேல் மக்கள் வேகமாக சென்று தங்களை உபத்திரவ காலத்தில் பாதுகாக்க முயற்சிக்கும் போது அவர்கள் பூமியின் மறைவிடங்களிலே காக்கப்படுவார்கள் என்பதை இது சுட்டி காட்டுகிறது என்று விளக்குகின்றார்கள். அடுத்த 17வது வசனம், அப்பொழுது வலு சர்ப்பமானது ஸ்திரீயின் மேல் கோபம் கொண்டு தேவனுடைய கற்பனைகளை கை கொள்ளுகிறவர்களும் இயேசு கிறிஸ்துவை குறித்த சாட்சி உடையவர்களுமாகிய அவளுடைய சந்ததியான மற்றவர்களுடனே யுத்தம் பண்ண போயிற்று. சிலர் இந்த வசனத்தை இஸ்ரேல் மக்கள் சிதறி ஓடிய வேறு இடங்களிலே இருக்கிற இஸ்ரேலர்களை துன்பப்படுத்தலாம் என்று சிலர் விளக்குகிறார்கள். ஆனால் சில அறிஞர்கள் இதை என்ன சொல்கிறார்கள் என்றால், இஸ்ரேல் மக்கள் தங்களை பாதுகாப்பதற்கு சில முயற்சிகளை எடுத்து கொண்டபடினாலே அந்த ஆண் பிள்ளை விசுவாசிக்கிற மற்ற சந்ததி என்று சொல்லும்போது புற இனத்து கிறிஸ்தவர்கள் என்று விளக்குகிறவர்கள், அதாவது கிறிஸ்தவர்கள் என்று சொல்லும்போது இன்றைய காலத்தில் இருக்கிற கிறிஸ்தவர்கள் எடுத்துக்கொள்ளப்படுவார்கள். ஆனால் உபத்திரவ காலத்திலே மீண்டும் பலர் கிறிஸ்துவை விசுவாசிப்பார்கள், அவர்களை குறிப்பதாக இருக்கலாம் என்று கூட விளக்குகிற அறிஞர்கள் இருக்கிறார்கள். எப்படி இருப்பினும் அந்த செய்தி என்னவென்றால், உபத்திரவ காலத்திலே எவன் ஒருவன் கிறிஸ்துவை விசுவாசிக்க முயன்றாலும் அவன் அந்திகிறிஸ்துவின் உபத்திரவத்தை சந்திக்க வேண்டிய சூழல் உண்டாகும் என்பதை காட்டுகிறது. அடுத்தது 13வது அதிகாரம் வருகிறது. இந்த 13வது அதிகாரத்தை நீங்கள் எளிதிலே ஞாபகத்தில் வைத்துக் கொள்வதற்கு ஒரு காரியத்தை நீங்கள் மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். அதாவது இந்த 13வது அதிகாரத்திலே 2 நபர்கள் சொல்லப்பட்டுள்ளார்கள். அந்த 2 நபர்களையும் நபர்கள் என்று சொல்லாமல் மிருகம் என்று சொல்லப்படுகிறது. காரணம், அந்த நபருடைய குணங்கள் மிருக குணத்துக்கு ஒப்பதாக இருக்கிறத என்று விளக்குகிறார்கள். இனி யார் அந்த 2 மனிதர்கள் என்று பார்க்கும்போது 1 தொடங்கி 10வது வசனம் வரை ஒரு மனிதனை குறித்து பேசுகிறது. அதாவது ஒரு மிருகம் என்கிற பெயரிலே, அந்த மிருகம் என்பது அந்திகிறிஸ்துவை குறிக்கிறது. அதுபோல 11 தொடங்கி அந்த அதிகாரம் முடிய 18 வரை வருகிறதான இன்னொரு மிருகமாகிய மனிதன், அது யாரை குறிக்கிறது என்றால் கள்ள தீர்க்கதரிசியை குறிக்கிறது. சரி, இனி நாம் வசனம் வசனமாக படிப்போம். பின்பு நான் கடற்கரை மணலின் மேல் நின்றேன், அப்பொழுது சமுத்திரத்திலிருந்து ஒரு மிருகம் எழும்பி வர கண்டேன். அதற்கு 7 தலைகளும் 10 கொம்புகளும் இருந்தன. அதன் கொம்புகளின் மேல் 10 முடிகளும் அதன் தலைகளின் மேல் தூஷணமான நாமமும் இருந்தன. நாம் ஏற்கனவே பார்த்த வண்ணமாக அந்திகிறிஸ்து இவ்வண்ணமாக உலக ராஜாக்களும் அதிகாரங்களும் அவருக்கு கொடுத்த ஆட்சியை பெற்றவனாக இருக்கின்றான். அது மட்டுமல்ல, அவனுடைய சிரசின் மீது இருக்கிற அந்த முள்முடி, அல்லது முள்முடி என்று சொல்வதை விட அந்த ராஜமுடி என்று சொல்லலாமே, முள்முடி என்பது இயேசு கிறிஸ்து சொல்லப்பட்ட வார்த்தை. ஆனால் அந்த ராஜமுடி, அந்த ராஜமுடியிலே அல்லது கிரீடம் என்று சொல்லலாம், அதிலே ஒரு தூஷணமான நாமம் என்று சொல்லப்படுகிறது. இதை சில அறிஞர்கள் தூஷணமான நாமம் என்பது அவன் தன்னைத்தானே தேவன் என்று சொல்வதை குறிக்கலாம் என்று விளக்குகின்றது. ஏனென்றால் அவனுக்கு பின்பாக சாத்தான் இருந்து அவனை செயல்படுத்துகின்றான். அது மட்டுமல்ல, நான் கடற்கரை மணல் மேல் நின்றேன், அப்பொழுது சமுத்திரத்திலிருந்து ஒரு மிருகம் எழும்பி வர கண்டேன். இந்த சமுத்திரத்திலிருந்து வருவது என்பது மக்கள் ஆதரவோடு வருவதை காக்கிறது. தமிழில் கூட நாம் இவ்வளவாக சொல்லுவோம், மக்கள் அலைகடல் என திரண்டனர். ஆகவே அலைகடல் என்று சொல்லப்படுவது மக்கள் கூட்டத்தை குறிக்கிற தீர்க்க தரிசன வார்த்தையாக இருக்கிறது. ஆகவே பெரும் உலகத்தின் மாபெரும் மக்களுடைய திரள் ஆதரவோடு அவன் ஆட்சிக்கு வருவான். ஆட்சியாளர்கள் 7 தலைகளும் 10 கொம்புகளும் என்கிற ஆட்சியாளர்கள் அவனுக்கு அதிகாரத்தை கொடுக்கிறார்கள். இப்படி
மாபெரும் ஆதரவோடு அவன் ஆட்சிக்கு வருகிறபடியினாலே தன்னையே அவன் கடவுளாக காட்ட முயற்சிக்கின்றான். அந்த தூஷணமாக தேவனுடைய சமூகத்திலே இருக்கின்றது. அடுத்ததாக இரண்டாம் வசனம், நான் கண்ட மிருகம் சிறுத்தையை போலிருந்தது, அதன் கால்கள் கரடியின் கால்களைப் போலிருந்தது, அதன் வாய் சிங்கத்தின் வாயைப் போலவும் இருந்தன. வலுச்சற்பமானது தன் பலத்தையும் தன் சிங்காசனத்தையும் மிகுந்த அதிகாரத்தையும் அதற்கு கொடுத்தது. இந்த மிருகங்களை குறித்து சொல்லும்போது இரண்டு விதமான முக்கிய கருத்துகள் இருக்கின்றன. ஒன்று, இந்த சிறுத்தை கரடி சிங்கம் என்கிற மிருகங்களுடைய கலந்த ஒரு குணத்தை இந்த மிருகமாகிய அந்திகிறிஸ்து வைத்திருப்பான். நாம் சிலவேளை சொல்லுவோமே இல்லவா, நீ மனுஷன் ஐயா மிருகம் என்று பேசுவோம். ஆகவே இங்கே மிருகம் என்று சொல்வது அவருடைய கொடிய குணத்தை சொல்வதென்று சிலருடைய விளக்கம். இன்னும் சில அறிஞர்கள் என்ன சொல்கிறார்கள் என்றால், அவன் சிறுத்தை என்பது தானியல் புஸ்தகத்தோடு விளக்கும்போது கிரேக்க நாட்டிற்கு அடையாளமாகவும், கரடி என்பது மேதிய பர்சியாவுக்கு அடையாளமாகவும், சிங்கம் என்பது பாபிலோனுக்கு அடையாளமாக இருக்கிறது. ஆகவே பழங்காலத்தில் இருந்த இந்த மாபெரும் ராஜ்யங்களுடைய ஆட்சியும் அவன் கருத்திலே வருகிறபடினாலே அது விளக்கப்படுகிறது என்று இன்னொரு சாரார் விளக்குகின்றார்கள். மேலும் மூன்றாவது ஒரு விளக்கம் சொல்லப்படுகிறது, அது என்னவென்றால், சிறுத்தையை போன்று வேகமுடையவனாகவும் கரடியைப் போல கொடுமை அல்லது முரட்டாட்டமுடையவனாகவும் அல்லது சிங்கத்தை போல வீரமுடையவனாகவும் இருக்கலாம் என்கிற ஒரு ஒப்பீட்டையும் சில அறிஞர்கள் சொல்கிறார்கள். எப்படி இருந்தாலும் இவைகள் அனைத்தும் இந்த ஒப்பீடுகள் அந்திகிறிஸ்துவை ஏதோ ஒரு கோணத்திலே ஒருவேளை அவனுடைய குணாதிசயத்தை விளக்குவதாக இருக்கலாம் என்பது பொதுவாக ஏற்றுக்கொள்ளப்பட்டதாக இருக்கின்றது. அடுத்தது நாம் படிக்கும் போது மூன்றாம் வசனம், அதன் தலைகளிலிருந்து சாவுக்கு ஏதுவாய் காயப்பட்டிருக்க கண்டேன், ஆனாலும் சாவுக்கு ஏதுவான அந்த காயம் சுஸ்தமாக்கப்பட்டது. பூமியில் உள்ள யாவரும் ஆச்சரியத்தோடு அந்த மிருகத்தை பின்பற்றி, அதாவது சிலர் இதை விளக்கும்போது தானியல் 11 அதிகாரத்தோடு சேர்த்து விளக்க முயற்சிக்கின்றார்கள். ஏதோ ஒரு யுத்தத்தில் இந்த அந்திகிறிஸ்து மரணத்தை நெருங்குவான், ஆனால் மரிக்க மாட்டான். எல்லோரும் அவனுக்கு ஆதரவு அளித்த உலகமே நினைக்கும் அவன் மரித்து போவான் என்று கலங்குவார்கள். ஆனால் அவன் மரிக்காமல் தப்பிவிடுவான். ஆகவே அவன் மரிக்காமல் தப்பியதை அவன் எவ்வளவாக சித்தரிக்க முயற்சிப்பான் என்றால், தான் மரித்து உயிர்த்தெழுந்ததாக ஒரு செய்தியை பரப்புவான். ஆகவே அதை மக்கள் நம்பி இவனை ஒரு பெரிய கடவுள் போல கருத ஆரம்பிப்பார்கள். ஆகவே அவர்கள் அவனை வணங்க ஆரம்பிப்பார்கள் என்பதை 4 வசனம் சொல்கிறது. அந்த மிருகத்துக்கு அப்படிப்பட்ட அதிகாரம் கொடுத்த வலுசற்பத்தை வணங்கினார்கள். அதாவது அவனை அந்த மரணத்திலிருந்து அல்ல மரண தருவாயிலிருந்து காப்பாற்றியது சாத்தானுடைய புகழியான அற்புதம். ஆகவே மக்கள் சாத்தானை வணங்குகிறார்கள், அவனை வணங்குகிறார்கள். அடுத்த தொடர்ந்து படிக்கும்போது, அல்லாமலும் மிருகத்திற்கு ஒப்பானவன் யார், அதனுடைய யுத்தம் பண்ணத்தக்கவன் யார் என்று சொல்லி மிருகத்தையும் வணங்கினார்கள். பெருமையானவைகளையும் தூஷணங்களையும் பேசுவாய் அதற்கு கொடுக்கப்பட்டது. அல்லாமலும் 42 யுத்தம் பண்ண அதற்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டது. அதாவது ஒரு யுத்தத்திலே அவன் மரித்து போவான் என்ற நிலையிலிருந்து மாறி மீண்டும் 42 என்பது 3 ஆண்டுகள். இது உபத்திரவ காலத்தின் பிற்பகுதியை குறிக்கிறது. அதான் மகா உபத்திரவ காலம் என்று சொல்கிற காலம். இந்த காலத்திலே அவன் தன்னைத்தானே பெருமைப்படுத்தி தன்னை தானே தேவனாக காட்டிக்கொண்டு பல யுத்தங்களை செய்கிறான். இதனால் உலகத்திலே மாபெரும் அழிவு உண்டாகும் என்பதை இந்த வசனம் சொல்லுகிறது. தொடர்ந்து படிக்கும்போது 6 வசனம், அது தேவனை தூஷிக்கும்படி தன் வாயை திறந்து அவருடைய நாமத்தையும் அவருடைய வாசஸ்தலத்தையும் பரலோகத்தில் வாசமாயிருக்கிறவர்களையும் தூஷித்தது. ஆகவே அவன் தூஷிக்கும் போது தேவனையே தூஷிக்க ஆரம்பிக்கின்றான். ஏன், தன்னைத்தானே அவன் தேவன் என்று காட்டுகிறபடினாலே, அவனுக்கு பின்பாக சாத்தான் இருந்து அவனை இயக்குகிறபடினாலே அவன் பரலோகத்தின் தேவனையும் தூஷிக்கின்றான். அவருடைய வாசஸ்தலமாக இருக்கின்ற பரலோகத்தையும் அவன் தூஷிக்கின்றான். மேலும் 7 பரிசுத்தவான்களோடு யுத்தம் பண்ணி அவர்களை ஜெயிக்கும்படிக்கு அதற்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டதும் இல்லாமல் ஒவ்வொரு கோத்திரத்தின் மேலும் பாஷைக்காரன் மேலும் ஜாதிகள் மேலும் அதற்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டுள்ளது. ஆகவே 7 இருக்கிற பரிசுத்தவான்கள் என்பது சொல்வது அங்கே
உபத்திர காலத்தில் இருக்கிற பரிசுத்தவான்களை குறிக்கலாம் அல்லது குறிப்பாக இஸ்ரேல் மக்களை குறிக்கலாம் என்கிற விளக்கம் இருக்கிறது. மேலும் கோத்திரங்களின் மேலும் பாஷைக்காரன் மேலும் ஜாதிகள் மேலும் என்று அதற்கு அதிகாரம் கொடுக்கப்படுவதை அது இஸ்ரேல் தேசத்தை மட்டுமல்ல உலகமெங்கும் இருக்கிற தேசங்களையும் அவன் தன்னுடைய ஆட்சியின் கீழ் கொண்டு வருவான் என்பதை இந்த வசனம் காட்டலாம் என்று சொல்லுகின்றார்கள். அடுத்த 8 வசனம், உலக தோற்றம் முதல் அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியுடைய ஜீவ புஸ்தகத்தில் பேரெழுதப்பட்டிராத பூமியின் குடிகள் யாவரும் அதை உணர்ந்தார்கள். யார்? உபத்திரவ காலத்திலே ரட்சிக்கப்பட்டவர்கள் அல்ல மீட்கப்பட்டவர்கள் அல்ல உபத்திரவ காலத்திலே கிறிஸ்துவ விசுவாசிக்கிறவர்கள் அவனை வணங்க மாட்டார்கள். இது எதை காட்டுகிறது என்றால், இத்தனை உபத்திரங்கள் இருந்தபோதும் உபத்திரவ காலத்திலே கிறிஸ்துவை நம்புகிற ஒரு கூட்டம் இருக்கிறதை நாம் அறிந்து கொள்ள முடிகிறது. ஆனால் அப்படி இயேசுவை விசுவாசிக்காத ஜீவபுஸ்தகத்தில் பெயரெழுதப்பட்டாது காணப்படுகிற உபத்திரவ கால மக்கள் அவனை வணங்குவார்கள். காதுள்ளவனோ அவன் கேட்க கடவன் என்று அதற்கு ஒரு எச்சரிப்பை செய்தி அங்கே கொடுக்கிறது. 10 வசனம், சிறைப்படுத்தி கொண்டு போகிறவன் சிறைப்பட்டு போனான், பட்டயத்தினாலே கொல்லப்பட வேண்டும், பரிசுத்தவனுடைய பொறுமையும் விசுவாசமும் இதிலே விளங்கும் என்று பார்க்கின்றோம். இதிலே ஒரு பாடம் இருக்கிறது. அந்திக்கிறிஸ்து இவன் 3 ஆண்டுகள் இஸ்ரவேலையும் உலக மக்களையும் துன்பப்படுத்துவான். குறிப்பாக கிறிஸ்துவ விசுவாசிக்கிற மக்கள் உபத்திரவ காலத்தில் வாழும்போது அவர்களை உபத்திரவு கொடுத்தான். ஆனால் இறுதியிலே அந்திக்கிறிஸ்து கொல்லப்படுவான் என்பதை 10 வசனம் முன்னறிவிக்கிறது. அடுத்து 11 இந்த அதிகாரம் முடிய இன்னொரு 2 மிருகத்தை நாம் பார்க்கின்றோம். நாம் ஏற்கனவே அறிமுகத்திலே சொன்னவிடமாக இந்த 2 மிருகம் கள்ள தீர்க்கதரிசியை குறிக்கிறது. தொடர்ந்து படிப்போம். பின்பு வேறொரு மிருகம் பூமியிலிருந்து எழும்ப கண்டேன். அது ஒரு ஆட்டுக்குட்டிக்கு ஒப்பாக 2 கொம்புகளுடையதாக இருந்தது, வலு சர்ப்பத்தை போல பேசினது. இங்கே பூமியிலிருந்து எழும்ப கண்டேன் என்று சொல்வதை அறிஞர்கள் எப்படி விளக்குகிறார்கள் என்றால், அந்திக்கிறிஸ்து சமுத்திரத்திலிருந்து அதாவது உலக மக்களுடைய ஆதரவிலிருந்து எழும்பியது போல இருக்கிறது. இங்கே பூமியிலிருந்து எழும்போது ஒருவேளை அவன் இஸ்ரேல் தேசத்திலிருந்து இஸ்ரேல் மக்களுடைய ஆதரவிலே ஒரு தலைவனாக மத தலைவனாக எழும்புவதை குறிக்கலாம் என்று விளக்குகின்றார்கள். காரணம் என்னவென்றால், ஒரு ஆட்டுக்குட்டிக்கு ஒப்பாக 2 கொம்புகளுடையதாக இருந்தது. இந்த 2 கொம்புகள் எதை குறிக்கும் என்றால், இந்த கள்ளத்தீர்க்கதரிசியுடைய அதிகாரங்கள். கொம்பு என்பதை அதிகாரம் என்று நாம் வழங்கி வருகின்றோம். இந்த கள்ளத்தீர்க்கதரிசிக்கு 2 அதிகாரங்கள் கொடுக்கப்படும். 1, அவன் ஆசாரியன் போல், பிழையற்பாட்டின் காலத்திலே எருசலேமில் இருந்த ஆசாரியனை போல ஆசாரிய அதிகாரத்தையும் வைத்துக் கொள்வான். அடுத்ததாக தீர்க்கதரிசியாகவும் தன்னை காட்டிக்கொள்வான். இப்படி 2 பணிகளை செய்வதைத்தான் இந்த 2 கொம்புகள் குறிக்கிறது என்று விளக்குகின்றார்கள். மேலும் வலு சர்ப்பத்தை போல பேசினது. நாம் ஆதியாகமத்திலே வலு சர்ப்பமானது எப்படி ஏவாளை வஞ்சித்ததோ அவ்வண்ணமாக இது உலக மக்களை வஞ்சிக்கும்படி தந்திரமாக பேசுகிற குணத்தை கொண்ட கள்ளத்தீர்க்கதரிசியாக இருக்கின்றான். இங்கேயும் அவனுடைய குணம் மிருக குணமாக இருக்கிறபடினாலே அவனை மிருகம் என்று ஒப்பிடப்பட்டுள்ளது. மற்றபடி சில வேளைகளில் வெளிப்படுத்தல் புஸ்தகத்தை குறித்து திரைப்படங்கள் ஏதாவது எடுத்தால் கடலிலிருந்து மிருகம் வந்த மாதிரி காட்டுவார்கள், பூமியிலிருந்து வெடித்து ஒரு மிருகம் வந்தது மாதிரி காட்டுவார்கள். ஆனால் அது உண்மையான மிருகங்கள் அல்ல, அது மனிதனையே காட்டுகிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். ஆனால் அந்த மனிதர்கள் மிருக குணம் உடையவர்களாக இருக்கின்றார்கள். ஆகவே தொடர்ந்து 12 நாம் இந்த கள்ளத்தீர்க்கதரிசி குறித்து பார்க்கின்றோம். அது முந்தின மிருகத்தின் அதிகாரம் முழுவதையும் அதன் முன்பாக நடப்பித்து சாவுக்கேதுவான காயம் 6 சொஸ்தமடைந்த முந்தன் மிருகத்தை பூமியின் அதன் குடிகளும் வணங்கும்படி செய்தது. இது என்ன செய்கிறது என்றால், தன்னுடைய தந்திரமான பேச்சினாலே இந்த முதல் மிருகமாகி அந்திக்கிறிஸ்துவை உலகத்தின் மக்கள் வணங்குவதற்கு தூண்டுகிறது. அன்றியும் அது மனுஷருக்கு முன்பாக வானத்திலிருந்து பூமி மேல் அக்கினி இறங்க பண்ணத்தக்கதாக பெரிய அற்புதங்களை நடப்பித்தது. போலியான அற்புதங்களை அவன் கள்ளத்தீர்க்கதரிசி செய்கின்றான். 14 மிருகத்தின் முன்பாக அந்த அற்புதங்களை செய்யும்படி தனக்கு கொடுக்கப்பட்ட சத்துவத்தினாலே பூமியின் குடிகளை மோசம் போக்கி
பட்டயத்தினாலே காயப்பட்டு பிழைத்த மிருகத்திற்கு ஒரு சொருவம் பண்ண வேண்டும் என்று பூமியின் குடிகளுக்கு சொல்லிற்று. மேலும் அம்மிருகத்தின் சொருவம் பேசத்தக்கதாகவும் மிருகத்தின் சொரூபத்தை வணங்காத யாவரையும் கொலை செய்யத்தக்கதாகவும் மிருகத்தின் சொரூபத்திற்கு ஆவியை கொடுக்கும்படி அதற்கு சத்தம் கொடுக்கப்பட்டது. சிலர் என்ன சொல்கிறார்கள் என்றால், இன்றைய காலத்திலே பலவிதமான நவீன ரோபோட்டுகள் மனிதனை போல செய்கின்றார்கள். இந்த உபத்திர காலத்திலே இந்த டெக்னாலஜிகள் இன்னும் அதிகமாக வளர்ந்து பெருகலாம். ஒருவேளை அந்த காலத்திலே ஒரு மனிதனை போன்ற ஒரு உண்மையான ஒரு ரோபோட்டை செய்து அது இந்த மனிதனை போலவே பேசக்கூடிய, சிந்தித்து பேசக்கூடிய ஒரு தன்மையை ஒருவேளை இந்த கள்ள தீர்க்கதரிசி அதுக்கு கொடுக்கலாம் என்று விளக்குகிறவர்கள் இருக்கின்றார்கள். அதை நாம் அது நிறைவேறும் போது தான் அதை சரியாக ஒருவர் புரிந்து கொள்ள முடியும். எனினும் ஏதோ ஒரு மாயவித்தை அவன் செய்கிறார் என்பதை இந்த வசனம் சுட்டி காட்டுகிறது. அடுத்தது, அது சிறியோர் பெரியோர் ஐஸ்வர்யவான்கள் தரித்திரர் சுயாதீனர் அடிமைகள் இவர்கள் யாவரும் தங்கள் வலதுகைகளிலாவது நெற்றியிலாவது ஒரு முத்திரையை பெறும்படிக்கு என்று பார்க்கின்றோம். ஒரு முத்திரை, உபத்திர காலத்தில் வாழ்கிற மக்களுக்கு ஒரு முத்திரை இடப்பட வேண்டும் என்று அவன் சொல்கின்றான். அது யார் தரித்துக் கொள்வார்கள் என்றால், பதினேழாம் அந்த மிருகத்தின் முத்திரையாவது அதன் நாமத்தையாவது அதன் நாமத்தின் லக்கியத்தையாவது தரித்துக் கொள்வன் தவிர வேறொரு கொள்ளவும் மறுக்கவும் கூடாதபடிக்கும் செய்தது. அப்படியானால் அந்த முத்திரை தரித்தவர்கள் மட்டும்தான் பொருட்களை வாங்க வேண்டும், விற்க வேண்டும். இங்கே ஒன்றை நாம் கவனித்துக் கொள்ள வேண்டும், இந்த முத்திரை தரிக்கப்படுவது உபத்திர காலத்தில்தான். ஆக இன்றைய காலத்தில் நடக்கிற நிகழ்வை எல்லாம் வைத்துக்கொண்டு, ஐயோ முத்திரை வந்தாயிற்று, முத்திரை தரிக்கப்பட்டாயிற்று என்றெல்லாம் சில பிரசங்கிமார் பிரசங்கிப்பதை நீங்கள் கேட்கலாம். நீங்கள் கலங்க வேண்டாம். ஏனென்றால் சபையானது எடுத்துக்கொள்ளப்பட்ட பின்புத்தான் இவைகளெல்லாம் நடக்கும். ஆகவே இந்த முத்திரை குறித்தோ, ஐயோ முத்திரை குத்தாகிவிட்டது, சிப்புகளை வைக்கிறார்கள் என்றால் நீங்கள் செய்திகளை கேட்பீர்களாயில், நீங்கள் இந்த காலத்தில் பயப்பட வேண்டாம், கலங்க வேண்டாம், திகைக்க வேண்டாம். சில வேதத்தை சரியாக புரியாத அருமையான சில பிரசங்கிமார் இப்போதே முத்திரை உடைக்கப்பட்டாயிற்று, இந்த முத்திரையெல்லாம் கொடுக்கப்பட்டாயிற்று என்றெல்லாம் விளக்குகிறார்கள். நீங்கள் கலங்க வேண்டிய தேவையில்லை. தொடர்ந்து பார்க்கும்போது இதிலே ஞானம் விளங்கும். ஞானம் விளங்கும் போது ஆகவே ஞானமாக இதை புரிந்து கொள்ள வேண்டும் என்று கொள்ளலாம். இந்த காலத்துக்கு இல்லை என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளலாம். அந்த மிருகத்தின் லக்கத்தை புத்தியுடையவன் கணக்கு பார்க்கக்கூடாது. அடுத்ததாக இந்த லக்கம் எதை குறிக்கிறதுனால், அந்த மிருகத்தை குறிக்கிறது. அதாவது இந்த முத்திரை தரிக்கப்பட்டவர்கள் இந்த மிருகத்துக்கு சொந்தக்காரர்கள் அல்லது மிருகத்தை வணங்குகிறவர்கள் என்று புரிந்து கொள்ளலாம். அது மனுஷனுடைய லக்கமாக இருக்கிறது. மனுஷனுடைய லக்கம் என்று சொல்லும்போது, சில அறிஞர்கள் மனிதன் ஆறாம் நாளில் படைக்கப்பட்டவன், ஆகவே ஆறு என்ற எண் மனிதனுடைய இலக்கம் என்று சொல்கின்றார்கள். ஆகவே அதனுடைய இலக்கம் 666. சரி, அப்படியானால் இந்த 666 எது? அதற்கு பலவிதமான விளக்கங்களை கொடுக்க முயற்சிக்கின்றார்கள். எனினும் ஏற்றுக்கொள்ளப்படத்தக்க விளக்கம் எதுவென்றால், முதல் ஆறு சாத்தானை குறிக்கும். ரெண்டாவது ஆறு இந்த 13 அதிகாரத்திலே நாம் படித்த முதல் பகுதியிலே படித்த ரெண்டாவது மிருகமாகிய அந்தி கிறிஸ்துவை குறிக்கும். மூன்றாவது ஆறு இந்த 13 அதிகாரத்தினுடைய பிற்பகுதியிலே நாம் படித்த கள்ள தீர்க்கதரிசியை குறிக்கும். ஆகவே 3-6 பேரை குறிக்கிறது. முதல் ஆறு சாத்தான், ரெண்டாம் ஆறு அந்தி கிறிஸ்து, மூன்றாம் ஆறு கள்ள தீர்க்கதரிசி. இப்படி மூன்று பேரும் ஒரு போலியான திருத்துவ கூட்டத்தை தேவனுக்கு விரோதமாக அமைப்பார்கள். நாம் பிதா குமாரன் பரிசுத்தாவியாகிய தேவனை நம்புகின்றோம். அதே போன்ற ஒரு போலி திருத்துவத்தை அவன் மக்களுக்கு முன்பாக காட்டி தங்களையே தேவன் என்று காட்ட முயற்சிப்பார்கள். ஆகவே தான் ஞானம் விளங்கும். ஒவ்வொரு காலத்தில் வாழ்கிற மக்கள் ஞானமாக உண்மையான தேவனையும் புரிந்து கொள்வார்கள். இந்த போலியான திருத்துவ சாத்தானுடைய கூட்டணியையும் வேறுபடுத்தி புரிந்து கொள்வார்கள். ஆகவே அவர்கள் தங்கள் மீது மெய்யாக ஞானத்தோடு செயல்படுகிற உபத்திரவ கால பரிசுத்தவான்கள் இந்த முத்திரையை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் என்பதை நாம் அனுமானிக்கலாம். அடுத்ததாக 14 அதிகாரத்துக்கு வருகின்றோம். இந்த 14 அதிகாரத்திலே ஆட்டுக்குட்டியானவரையும்
ஏழாம் அதிகாரத்திலே முத்திரை போடப்பட்ட 144,000 பேரை குறித்து சொல்கிறது. நாம் தொடர்ந்து அந்த அதிகாரத்தை படிப்போம். 1 முதல் 5 வசனங்கள் இந்த 144,000 பேரை குறித்து பேசுகிறது. பின்பு நான் பார்த்தபோது இதோ சியோன் மலையின் மேல் ஆட்டுக்குட்டியானவரையும் அவரோட கூட அவருடைய பிதாவின் நாமும் தங்கள் நெற்றிகளில் எழுதப்பட்டிருந்த 144,000 பேரை நிற்க கண்டேன். அதாவது சியோன் மலையின் மேல் நிற்கிறது என்று பார்க்கும்போது இங்கே 7ஆம் அதிகாரத்திலே முத்திரையிடப்பட்ட 144,000 பேரும் இப்போது வெற்றி பெற்றவர்களாக வெற்றி வீரர்களாக சியோன் மலையில் நிற்பதாக, அதுவும் ஆட்டுக்குட்டியானவரோடு நிற்பதாக காண்கின்றார்கள் அல்லது காண்கின்றான். இது எதை காட்டுகிறதால், இவர்கள் கிறிஸ்து அமைக்கப் போகிற ராஜ்யத்தில் பிரவேசிப்பதற்கு ஆயத்தமாக இருப்பதாக அறிஞர்கள் விளக்குகின்றார்கள். இந்த 14ஆம் அதிகாரமும் நாம் எப்படி புரிந்து கொள்ள வேண்டும் என்றால், 11, 12, 13, 14 ஏன் 15 கூட இடைக்காட்சி செய்தியாகவே புரிந்து கொள்ள வேண்டும். அதாவது உபத்திரவ காலத்திலே நடக்க இருக்கிற செய்திகளை வரிசைக்கிரமாக சொல்லி கொண்டு வரும்போது அதை குறித்த கூடுதல் தகவல்களை இந்த அதிகாரங்கள் தருகின்றது. அதுபோலத்தான் 7ஆம் அதிகாரத்தில் உள்ள செய்தியை இங்கு சற்று மேலும் விரிவாக சொல்லுகிற ஒரு அதிகாரமாக 14 இருக்கின்றது. அல்லாமலும் பெருவெள்ள இறைச்சல் போலவும் பலத்த இடிமுழக்கத்தை போலவும் ஒரு சத்தம் வானத்திலிருந்து உண்டாக கேட்டேன். நான் கேட்ட சத்தம் சுரமண்டலக்காரர் தங்கள் சுரமண்டலங்களை வாசிக்கிற ஓசையைப் போல் இருந்தது. அவர்கள் சிங்காசனத்துக்கு முன்பாகவும் 4 ஜீவன்களுக்கு முன்பாகவும் 3 மூப்பர்களுக்கு முன்பாகவும் புது பாட்டை பாடினார்கள். அந்த பாட்டு பூமியிலிருந்து மீட்டுக் கொள்ளப்பட்ட 144,000 பேரை அல்லாமல் வேறொருவரும் கற்றுக்கொள்ள கூடாதிருந்தது. நாம் 4ஆம் அதிகாரத்திலே தேவனுடைய சிங்காசனத்தை குறித்து படித்தோம் அல்லவா, அந்த சிங்காசனத்தை தான் மீண்டும் இங்கே பார்க்கிறோம். ஆகவே இந்த சிங்காசனத்துக்கு முன்பு இவர்கள் நிற்பதாக காண்பது இவர்கள் பரலோகத்தில் உயர்த்தப்பட்ட நிலையை காட்டுகிறது என்று சிலர் அறிஞர்கள் வளர்க்கிறார்கள். வேறு சிலர் இவர்கள் உபத்திரவ காலத்தில் இருந்து வெற்றி பெற்று ராஜ்யத்திற்குள் செல்ல இருப்பதை விளக்குகிற என்று சொல்வார்கள். எப்படி இருப்பினும் இங்கே நாம் நினைவில் கொள்ள வேண்டியது இந்த 144,000 பேர் என்பது 7ஆம் அதிகாரத்தில் முத்திரையிடப்பட்ட அதே கூட்டத்தார் தானே தவிர இது வேறு கூட்டம் அல்ல என்பதிலே கவனமாக இருக்க வேண்டும். ஏனென்றால் சிலர் 7ஆம் அதிகாரத்திலே சொல்லப்பட்ட 144,000 பேர் இஸ்ரேல் மக்கள் என்றும் 14ஆம் அதிகாரத்திலே சொல்லப்பட்ட இஸ்ரேல் மக்களை தங்களுடைய சபை பிரிவோடு சேர்த்து வளர்க்குவார்கள், அதற்கு எந்த ஆதாரமும் இல்லை. கவர்மாய் படிக்கும்போது அங்கே முத்திரையிடப்பட்ட மக்கள் இங்கே பிதாவுடைய நாமத்தை தரித்தவர்களாக பிதாவுக்குரியவர்களாக பரலோகத்தில் இருக்கிறவர்களாக அல்லது ராஜ்யத்திற்கு செல்வதற்கு தயாராக இருப்பவர்களாக தான் காட்டுகிறதே தவிர இது எந்த சபையை சார்ந்ததல்ல அல்லது எந்த சபை பிரிவை சார்ந்ததல்ல. அடுத்த மேலும் அவருடைய நற்குணங்களை குறித்து சொல்லும்போது ஸ்திரீகளால் தங்களை கடைபிடித்தாதவர்கள் இவர்களே. ஸ்திரீகளால் தங்களை கடைபிடித்தாதென்று அவர்கள் திருமணம் செய்யாதவர்கள் என்று எடுக்கலாம். ஆனால் அறிஞர்கள் என்ன சொல்கிறார்கள் என்றால், ஸ்திரீகளால் என்று சொல்லும்போது அங்கே பலவிதமான விக்கிர வணக்குகளை குறிப்பதாக இருக்கலாம். எப்படி இருந்தாலும் சரி, அவர்கள் ஒருவேளை திருமணமாகாமல் பரிசுத்தமாய் வாழ்ந்திருக்கலாம் அல்லது விக்கிர குணகத்துக்கு ஈடுபடாமல் அதாவது சாத்தானை வணங்காதவர்களாக இருக்கலாம். கற்புள்ளவர்கள் இவர்களே, ஆட்டுக்குட்டியானவர் எங்கே போனாலும் அவரை பின்பற்றுள்ள இவர்களே, இவர்கள் மனுஷலிருந்து தேவனுக்கும் ஆட்டுக்குட்டியானவருக்கும் முதற் பலனாக மீட்டு கொள்ளப்பட்டவர்கள். இவருடைய வாயிலே கபடம் காணப்படவில்லை. இவர்கள் தேவனுடைய சிங்காசனம் முன்பாக மாசில்லாதவர்களாக இருக்கின்றார்கள். சிலர் இந்த வசனத்திலே ஸ்திரீகளால் தங்களை கரைபடுத்தாதவர்கள் என்று சொல்லிக்கொண்டு இன்று சபையின் காலத்திலே திருமணம் செய்யாமல் இருக்கிறார்கள். மீண்டும் நாம் புரிந்து கொள்ள வேண்டியது இது சபையின் கால பரிசுத்தவான்கள் அல்ல, உபத்திர கால பரிசுத்தவான்கள். சபையின் காலத்திலே கர்த்தருடைய பணியை செய்கிற ஒருவர் திருமணம் செய்து நல்ல முறையில் குடும்பத்தை நடத்தி அவர்கள்தான் சபையை நடத்த வேண்டும் என்று நாம் விளக்கத்தை நிருபங்களிலே தீமோத்தேயு போன்ற புஸ்தகங்களை பார்க்கின்றோம். ஆகவே இந்த உபத்திர கால பரிசுத்தவான்களாகிய இவர்களை மனதில் வைத்து கொண்டு
இந்த காலத்திலே திருமணம் செய்யாமல் ஊழிய செய்வதை நியாயப்படுத்துவதை இந்த வசனங்கள் ஆதரிக்கவில்லை என்பதை நாம் புரிந்து கொள்வது நலமாக இருக்கும். அடுத்ததாக 6 தொடங்கி இந்த அதிகாரத்தின் 13வது வசனமுடைய 3 தூதர்களை குறித்தும் 3 தூதர்கள் செய்ய போகிற செயலை குறித்தும் நாம் பார்க்கின்றோம். பின்பு வேறொரு தூதன் வானத்தின் மத்தியிலே பறக்க கண்டேன். அவன் பூமியில் வாசம் பண்ணுகிற சகல ஜாதிகளுக்கும் கோத்திரத்தாருக்கும் பாஷைக்காரருக்கும் ஜனக்கூட்டத்தாருக்கும் அறிவிக்கத்தக்கதாக நித்திய சுவிசேஷத்தை உடையவனாயிருந்து மிகுந்த சத்தமிட்டு தேவனுக்கு பயந்து அவரை மகிமைப்படுத்துங்கள். அவர் நியாயத்தீர்ப்பு கொடுக்கும் வேளை வந்தது. வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் நீரூற்றுகளை உண்டாக்கினவரையே தொழுது கொள்ளுங்கள் என்று கூறினான். இங்கே ஒரு அருமையான ஒரு கருத்தை நாம் மனதில் நிறுத்தி கொள்வது நல்லது. பொதுவாக அநேக வேளைகளிலே சுவிசேஷம் என்ற உடனடியாக நாம் எல்லா சுவிசேஷத்தை ஒன்றாக புரிந்து கொள்வது உண்டு. ஆனால் நீங்கள் புதிய ஏற்பாட்டை கவனமாய் படிப்பீர்களாயில் சுவிசேஷமானது 3 விதமாக பயன்படுத்தப்பட்டுள்ளது. அந்த 3 விதமாக பயன்படுத்தப்பட்டுள்ளது என்று சொல்லும்போது அந்த 3 விதமான சுவிசேஷத்திற்கும் மைய செய்தி 3 விதமாக இருக்கும். அது என்னவென்றால், முதலாவது அந்த 3 சுவிசேஷங்கள் எவை என்று சொல்லுகின்றேன். பின்பு அதை குறித்து நான் உங்களுக்கு வேறுபடுத்தி காட்டுகின்றேன். அப்போது நீங்கள் வசனங்களை தெளிவாக புரிந்து கொள்ள முடியும். முதலாவது ராஜ்யத்தின் சுவிசேஷம். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பூமியிலே ஊழியத்தை ஆரம்பித்த போது மனந்திருப்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாயிருக்கிறது என்று ஒரு செய்தியை கூறினார். இதை ராஜ்யத்தின் சுவிசேஷம் என்று சொல்வார்கள். அதாவது அந்த ராஜ்யத்தின் சுவிசேஷம் என்பது இஸ்ரவேல் மக்களுக்கு மேசியா ராஜ்யத்தை அமைத்து கொடுப்பார் என்பதுதான் செய்தி. இஸ்ரேல் மக்கள் இயேசு வாழ்ந்த காலத்திலே மனம் திரும்பி அவரை தங்கள் ராஜாவாக ஏற்றுக்கொண்டிருந்தால் இயேசு அந்த காலத்தில் தானே மேசியாவுடைய ஆட்சியை அவர்களுக்கு கொடுத்து அவர்கள் விரும்பின மேசியாவுடைய ராஜ்யத்தை அவர்கள் கண்டிருக்க முடியும். ஆகவே ராஜ்யத்தின் சுவிசேஷம் என்பது இஸ்ரேல் மக்களுக்கு தேவன் கொடுக்க இருந்ததான ஆட்சி குறிக்கும். ஆனால் இயேசு மரித்த பின்பு சுவிசேஷத்தினுடைய இன்னொரு செய்தி கொடுக்கப்பட்டது. அது என்னவென்றால், அந்த 2வது சுவிசேஷத்தை கிறிஸ்துவின் சுவிசேஷம் என்று சொல்வோம். கிறிஸ்துவின் சுவிசேஷம் என்பது இஸ்ரேல் மக்களுக்கு மட்டுமல்ல முழு உலகத்துக்கும் உரியது. அதாவது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நமது பாவங்களுக்காய் மரித்து உயிர்த்தெழுந்தார். அந்த உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவை விசுவாசிப்பது மூலம் உலக மக்கள் பாவத்திலிருந்து தங்களை விடுவித்துக் கொள்வார்கள். மேலும் அவர்கள் கிறிஸ்து எதிர்காலத்தில் அமைக்க இருக்கிற ராஜ்யத்தின் புத்திரராக வருவார்கள் என்பதை குறித்த செய்தி. ஆகவே ராஜ்யத்தின் சுவிசேஷம் என்பது இஸ்ரேல் மக்களுக்கு மட்டுமுரியது, கிறிஸ்துவின் சுவிசேஷம் முழு உலகத்திற்கும் உரியது. இயேசு கிறிஸ்து மரித்து உயிர்த்தெழுந்தார் என்று நம்புகிற ஒவ்வொருவரும் தேவனுடைய பிள்ளையாக மாறுவார். அதுதான் கிறிஸ்துவின் சுவிசேஷம். யோவான் 1:12 வசனத்தை படிப்போமானால் மிக தெளிவாக அங்கே சொல்லப்பட்டுள்ளது. அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். ஆகவே கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை ஏற்றுக்கொள்கிற ஒரு மனிதன் இந்த சபையின் காலத்திலே தேவனுடைய பிள்ளையாக இருக்கிறார் என்பதை தான் கிறிஸ்துவின் சுவிசேஷம் சொல்லும். ஆனால் நீங்கள் கவனமாய் படிப்பீர்களாயில் இங்கே நாம் நித்திய சுவிசேஷம் என்கிற வேறொரு செய்தியை கேட்கின்றோம். இந்த நித்திய சுவிசேஷம் என்பதனுடைய செய்தி கூட 7 வசனத்திலே சொல்லப்பட்டுகிறது. பாருங்கள், தேவனுக்கு பயந்து அவரை மகிமைப்படுத்துங்கள், அவர் நியாய தீர்ப்பு கொடுக்கும் வேளை வந்தது. வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் நீரூற்றுகளை உண்டாக்கினவரே தொழுது கொள்ளுங்கள் என்று ஒரு அழைப்பு கொடுக்கிறது. ஆகவே 3 சுவிசேஷத்தினுடைய செய்தி வேறு. ராஜ்யத்தின் சுவிசேஷம் மறந்திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாயிருக்கிறது, இது இஸ்ரேல் மக்களுக்கு. கிறிஸ்துவின் சுவிசேஷம் கர்த்தராக இயேசு கிறிஸ்துவை விசுவாசி நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள், இது முழு உலகத்துக்குமான செய்தி. இந்த நித்திய சுவிசேஷம் என்பது உபத்திரவ காலத்தினுடைய ஒரு பகுதியிலே சாத்தானை எல்லாம் வணங்கி கொண்டிருக்கிற அநேக மக்களுக்கு ஆண்டவர் இறுதி எச்சரிக்கையாக கொடுக்கிற ஒரு அழைப்பு செய்தியாக இருக்கிறது. நீங்கள் அந்த வணக்கத்தை எல்லாம் விட்டுவிட்டு தேவனை மகிமைப்படுத்துங்கள், அவருக்கு பயந்திருங்கள். என்னென்னால் தேவன் நியாயம் தீர்ப்பு கொடுக்க இருக்கின்றார், அவரையே தொழுது கொள்ளுங்கள். எதற்கு கீழ்ப்படியவில்லை என்றால் தொடர்ந்து வரப்போகிற
நியாயத்தீர்ப்பிலே நீங்கள் சிக்ஷிக்கப்படுவீர்கள் என்பதுதான் செய்தி. இது உத்தரவு காலத்தின் மத்திய பகுதியிலே கொடுக்கப்பட்ட செய்தியாக இருக்கலாம். அடுத்ததாக 8வது வசனத்திலே வேறு தூதன் பின் சென்று பாபிலோன் மகா நகரம் விழுந்தது, தன் வேசித்தனமாகிய உக்கிரமான மதுவை சகல ஜாதிகளுக்கு குடிக்க கொடுத்தாளே என்றார். இங்கே நாம் பார்க்கிற பாபிலோன் என்பது பாபிலோன் பட்டணமாக இருக்க வாய்ப்பில்லை. ஆனால் பாபிலோன் பட்டணம் ஆரம்பத்தில் விக்கிரக வணக்கத்தின் கோட்டையாக இருந்தது போல உபத்திரவு காலத்தில் இருக்கிற அந்திகிறிஸ்துடைய போலியான யூத மத அமைப்பை சொல்லலாம், அல்லது போலியான கிறிஸ்தவ மத அமைப்பை சொல்லலாம், அது விழுந்து போகிறது. ஆண்டவருடைய கோபாக்கினே நாள் வரும்போது அது விழுந்து போகிறது. அதாவது அந்திகிறிஸ்துடைய கோட்டைகள் தகர்க்கப்படுகிறது என்பதை அது முன்னறிவிக்கிறது. அவர்களுக்கு பின்னே 3வது தூதன் வந்து மிகுந்த சப்தமிட்டு மிருகத்தையும் அதன் சொரூபத்தையும் வணங்கி தன் நெற்றியிலாவது தன் கையிலாவது தன் முத்திரையை தரித்து கொள்கிறவரோ அவன் தேவனுடைய கோபாக்கினையாக பாத்திரத்திலே கலப்பில்லாமல் வார்க்கப்பட்ட அவருடைய உக்கிரமாகிய மதுவை குடித்து பரிசுத்த தூதர்களுக்கு முன்பாகவும் ஆட்டுக்குட்டியானவருக்கு முன்பாகவும் அக்கினியினாலும் கந்தகத்தினாலும் வாதிக்கப்படுவான். அவருடைய வாதையின் புகை சதா காலங்கள் எழுமோ. மிருகத்தையும் அதன் சொரூபத்தையும் வணங்குகிறவர்களுக்கும் அதனுடைய நாமத்தை முத்திரையை தரித்து கொள்கிற எவனுக்கும் இரவும் பகலும் இளைப்பாறுதல் இராது என்று எச்சரிக்கிறது. அதாவது நித்திய சுவிசேஷத்தை கொடுக்கின்றார்கள், அடுத்தது பாபிலோனுடைய விழுகை வருகிறதை முன்னறிவிக்கின்றார்கள். மீண்டும் ஒரு எச்சரிக்கை, நீங்கள் இந்த ஆட்டுக்குட்டியானவருக்கு முன்பாக அவரை தொழுது கொள்ளவில்லை என்றால், மாறாக அந்திகிறிஸ்துவை தொழுது கொள்வீர்கள் என்றால் உங்களுக்கு நியாயத்தீர்ப்பு நெருங்கி இருக்கிறது என்கிற கடுமையான எச்சரிக்கையை அங்கே கொடுக்கின்றார்கள். அடுத்தது 12வது வசனம், தேவனுடைய கற்பனைகளையும் இயேசு மேலுள்ள விசுவாசத்தையும் காத்துக்கொள்வதாகிய பரிசுத்தவான்களுடைய பொறுமை இதனை விளங்கும் என்று கூறுகிறார். அதாவது உபத்திர காலத்திலே கிறிஸ்து விசுவாசிக்கிறவர்கள் முத்திரை தரிக்காமல் இருப்பது மட்டுமல்ல, உபத்திரவங்களை தாங்கி பொறுமையோடு முடிவரியந்தம் தங்களை காத்துக்கொள்ள வேண்டும் என்பதை நாம் பார்க்கின்றோம். பின்பு பரலோகத்திலிருந்து சத்தம் உண்டாக கேட்டேன், அது கர்த்தருக்குள் மரிக்கிறவர்கள் இது முதல் பாக்கியவான்கள் என்றெழுது, அவர்கள் தங்கள் பிரயாசங்களை விட்டொழிந்து இளைப்பாறுவார்கள், அவருடைய கிரிகள் அவர்களோடு கூட போகும், ஆவியானவரும் ஆம் என்று திருவுளம் பற்றுகிறார் என்று பார்க்கின்றோம். இவ்விடமாக உத்தரவு காலத்திலே அழிவை சந்திப்பதற்கு முன்பாக ஆண்டவர் நித்திய சுவிசேஷத்தின் மூலம் அந்த காலத்தில் வாழ்கிற மக்களை தேவனை தொழுது கொள்ள அழைக்கின்றார். சாத்தானை தொழுது கொள்ளாமல், அந்திகிறிஸ்தை தொழுது கொள்ளாமல் பரிசுத்த தேவனை தொழுது கொள்ள அவர் அழைக்கின்றார். அப்படி அந்த அழைப்புக்கு ஏற்றுக்கொள்ளாதவர்களுக்கு தண்டனை உண்டு என்பதையும், அழைத்து கொள்வர்களுக்கு அந்த அழைப்பை ஏற்று அவரை தொழுது கொள்வர்களுக்கு இழைப்பாறுதல் உண்டு என்புங்கிற ஆறுதலான செய்தியும் கொடுக்கின்றார். தொடர்ந்து நாம் 14வது அதிகாரத்திலே பார்ப்போமானால் 14-16 வரை பயிர்களை அறுவடை செய்தல் என்கிற ஒரு செய்தி வருகிறது. அந்த இடத்திலே வருகிற பயிர்களை அறுவடை செய்தல் என்பது நாம் மத்தையுடன் சுவிசேஷத்திலே 3:12 கோதுமை மணிகளை களஞ்சியத்தில் சேர்ப்பார் என்கிற ஒரு செய்தி இருக்கிறதல்லோ, அதையோடு சேர்ந்து புரிந்து கொள்ள வேண்டும். பின்பு நான் பார்த்தபோது இதோ வெண்மையான மேகத்தையும் அந்த மேகத்தின் மேல் மனுஷகுமாரனுக்கு ஒப்பானவராய் தமது சிரசு மேல் பொற்கிரீடத்தையும் தமது கையிலே கருக்குள்ள அறிவாளையும் ஒருவர் உட்கார்ந்திருக்கிறதையும் கண்டேன். இது இயேசு கிறிஸ்துவை குறித்ததாக இருக்கிறது. அப்பொழுது வேறொரு தூதன் தேவாலயத்துக்கு புறப்பட்டு மேகத்தின் மேல் உட்கார்ந்திருக்கிறவரை நோக்கி, பூமியின் மே பயிர் முதிர்ந்தது, அறுக்கிறதற்கு காலம் வந்தது, ஆகையால் உம்முடைய அறிவாளை நீட்டி அறுத்துவிடும் என்று மிகுந்த சப்தமிட்டு சொன்னார். அதாவது பூமியின் மீது இருக்கின்ற உபத்திர காலத்தினுடைய முடிவு பகுதியிலே இது வருகிறது. அந்த காலத்தில் இருக்கிற பரிசுத்தவான்களை கர்த்த தம்மோடு சேர்த்து கொள்வதற்கான வேலை வந்தது என்பதை அவன் கிறிஸ்துவிடம் வந்து ஒரு பணியாளனாக அறிவிக்கின்றான். அப்பொழுது மேகத்தின் மேல் உட்கார்ந்தவர் தமது அறிவாளை
பூமி மேல் மீட்டினார், பூமியின் விளைவு அறுப்புண்டது என்று பார்க்கின்றோம். இவ்வளவாக 14-16 வரை உள்ள செய்தி பரிசுத்தவான்களை தம்முடைய ராஜ்யத்தில் சேர்க்கிறதை குறிக்கிறது என்று அறிஞர்கள் உரைக்கின்றார்கள். ஆனால் 17-20 வரை இன்னொரு அறுவடை வருகிறது. அந்த அறுவடை அவிசுவாசிகளை குறித்த அறுவடையாக இருக்கிறது. அப்படிப்போம். பின்பு வேறொரு தூதனும் கருக்குள் அரிவாளை பிடித்து கொண்டு பரலோகத்துள்ள தேவாலயத்திலிருந்து புறப்பட்டு வந்தான். அக்கினின் மேல் அதிகாரமுள்ள வேறொரு தூதனும் பதிவீடத்திலிருந்து புறப்பட்டு வந்து கருக்குள் அரிவாளை பிடித்திருக்கிறவன் நோக்கி, பூமியின் திராட்சை பழங்கள் பழுத்திருக்கிறது, கருக்குள்ள உமது அரிவாளை நீட்டி அதன் குலைகளை அரித்துவிடும் என்று மிகுந்த சத்தத்தோடே சொன்னான். ஆகவே இந்த இடத்திலே சொல்லப்பட்டிருக்கிற திராட்சை பழம் அவிசுவாசிகளை குறிக்கிறது. ஏனென்றால் நீங்கள் தொடர்ந்து படிக்கும்போது தெரியும், 19 வசனம், அப்பொழுது அந்த தூதன் தன் அரிவாளை பூமி மேலே நீட்டி பூமியின் திராட்சை பழங்களை அறுத்து தேவனுடைய கோபாக்கினை என்னும் பெரிய ஆலையிலே போட்டான். பாருங்கள், அங்கே 16 வசனத்திலே மேகத்தின் மேல் உட்கார்ந்தவர் தமது அரிவாளை பூமி மேல் மீட்டினார், பூமியின் விளைவு அறுப்பு உண்டது என்று முடித்து விடுகிறது. அதை நாம் மத்தையும் 3:12 சொன்னவனமாக கோதுமை மணிகள் களஞ்சியத்திலே சேர்க்கப்படுவதை புரிந்து கொள்ள வேண்டும். ஆனால் இங்கே திராட்சை செடியானது கோபாக்கினை என்னும் பெரிய ஆலையிலே போடப்படுகிறதை பார்க்கின்றோம். நீங்கள் தீர்க்க தரிசன புஸ்தகங்களில் பல இடங்களிலே ஆண்டவர் இஸ்ரவேல் தேசத்தை திராட்சை செடிக்கு ஒப்பிட்டு அல்லது திராட்சை தோட்டத்துக்கு ஒப்பிட்டு சொல்வார், நல்ல கனிகளை தரும் என்று காத்திருந்தேன், ஆனால் அவைகளோ கசப்பான கனிகளை தந்தது என்று எச்சரிப்பார். ஆகவே கசப்பான கனிகளை கொடுக்கிற அவைகளை ஆண்டவர் இங்கே கோபாக்கினிலே போடுவதை பார்க்கின்றோம். மேலும் பெரிய ஆலையிலே போட்டான் என்று சொல்லும்போது, பழைய காலத்தில் இயேசு கிறிஸ்து வாழ்ந்த அல்ல அந்த 1st century பெரிய பாறைகளிலே தொட்டி போல வெட்டி திராட்சை பழங்களை அதிலே கொட்டி மிதிப்பார்கள். அப்படி மிதிக்கும் போது அதிலிருந்து வருகிற சாறு ஒரு சிறு துளை வழியாக ஓடி இன்னொரு இடத்திலே வைத்திருக்கிற பாத்திரங்களே சேகரிப்பார்கள். அதுபோலத்தான் ஆண்டோடைய கோபாக்கினை என்கிற உக்கிர கோபம் பூமியில் ஊற்றப்படும் போது உபத்திர காலத்தின் முடிவிலே ஒரு யுத்தம் உண்டாகும். அதை குறித்து நாம் 20 பார்க்கிறோம். நகரத்திற்கு புறம்பே உள்ள அந்த ஆலையிலே அது மிதிக்கப்பட்டது. அந்த ஆலையிலிருந்து 1600 ஸ்தாதி தூரத்துக்கு இரத்தம் புறப்பட்டு குதிரைகளின் கடிவாளம் மட்டும் வந்தது. உபத்திர காலத்தின் இறுதியில் நடக்கிற யுத்தமாக இதை கருதுகிறார்கள். அதை யோசபாத் பள்ளத்தாக்கு ஒப்பிடுகிறவர்கள் இருக்கின்றார்கள். அந்த பகுதியிலே இந்த யுத்தத்தினால் மாபெரும் பிணக்குவியல் அல்லது இரத்தம் தேங்கி இருக்கும் என்பதைத்தான் இந்த வசனங்கள் சொல்கின்றது. இவ்வண்ணமாக இன்றைக்கு நாம் பார்க்கையில் இந்த 14 அதிகாரம் ஒரு இடைக்காட்சியாக இருந்தாலும் உபத்திர காலத்தினுடைய முடிவு பகுதியிலே நடக்க இருக்கிற சில காரியங்களை முன்னறிவிக்கிற அதிகாரமாக இருக்கின்றது. இத்தோடு இந்த வகுப்புகளை நாம் முடித்துக்கொள்வோம். அடுத்த வகுப்பிலே நாம் அடுத்த அதிகாரங்களிலிருந்து நாம் படிக்கலாம்.